டிஎஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 50 டேஸ் டயட் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதில் வந்து இன்றைக்கி 19th டே. இந்த டேயில் நான் எப்படி டயட் பண்ணியிருக்கேன், என்னோடய வெயிட் என்ன எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ரெகுலராக டயட் பிளாக் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம சேனல் பார்த்ததுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து வெயிட் குறைச்சிருக்கீங்க. கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க, அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும், இன்க்ளூடிங் மீ. எனக்கும் சரி, பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே சரி. ஸோ ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்கும், பார்க்கும்போதே நம்மளும் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்டிருந்த அதே ட்ரெஸ் தான் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு நல்லா தலையை சீவி சிக்கெடுத்து ஒரு கொண்டை ஒன்று போட்டுட்டு வீட்டில் வந்து அங்கங்கே டாய்ஸு அப்புறம் தம்பி களைச்சி போட்டிருந்த திங்ஸ் இதெல்லாம் இருக்கும், எல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு இப்போ தான் நான் வந்து வெயிட் செக் பண்ணுறேன். இந்த டேயில் என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 58.35. நமக்கு வந்து ஒரு 300 கிராம் 400 கிராம் கூட காட்டுறது குறைய காட்டுறது அதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை பற்றி நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்க தேவையில்லை. நான் 58.350 நான் வந்து அதை நோட் பண்ணிக்கிறேன். நான் ரெகுலராக வெயிட் செக் பண்ணி நான் நோட் பண்ணிட்டே தான் வரேன். 50 டேஸ் டயட் முடிச்சுட்டு எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீல் வந்து டயட் சார்ட் படி 10 ஆல்மண்ட்ஸ் எடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் ஃப்ளார் நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் வந்து இப்போ ராகி புட்டு பொடி மிக்ஸ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி புட்டு செய்ய போகிறேன். ஓட்ஸில் மட்டும் நான் தனியாக புட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கேன், அதே சமயம் ராகி புட்டுலையும் நான் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கேன். பட் ராகி புட்டு பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நர நரன் இருக்கும், சாஃப்டாக இருக்காது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ராகி புட்டு பொடி கூட நான் ஓட்ஸ் ஃப்ளாரும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து புட்டு மாதிரி ரெடி பண்ணுறேன். நான் வந்து ஓட்ஸில் எப்படி புட்டு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் 7 Days 7 Oats ரெசிபீஸும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓட்ஸில் நான் வந்து ட்ரை பண்ணின ஃபுட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அண்ட் என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் நான் இந்த மாதிரி ஸ்டார் தோசை, ஹாட் தோசை, ஸ்கொயர் அந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து அவனுக்கு தோசை போட்டுட்ருக்கேன். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸில் இல்லைனா வந்து குட்டி குட்டி ரவுண்டு அந்த மாதிரி போட்டு கொடுத்தா அவன் வந்து சாப்பிட்ருவான். ஸோ நான் கொஞ்சம் ஆயில் கூடுதலாக ஊற்றி கொஞ்சம் கீ சேர்த்து நம்ம வந்து போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குட்டிஸ் வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவன் சட்னி சாம்பார் எதுவுமே தொடாமல் அப்படியே சாப்பிடுவான். என்னது அது? என்னது ஸ்டாரா? அது ட்ரையாங்கிள். அது ஸ்கொயர். அது ட்ரையாங்கிள். அது ஹார்ட். ஹார்ட்டா? ஹார்ட்லாம் தெரியுமா? சர்க்கிள். சர்க்கிளா? ட்ரையாங்கிள். ஆ, ரவுண்ட் ட்ரையாங்கிள். ஆ, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என் பையனை சாப்பிட வச்சுட்டு நான் எகைன் கிச்சனுக்குள்ளே வரேன். நான் வந்து புட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டேன். அந்த சுடுதண்ணிக்கு மேலே இருக்கிறனால என்னோடய புட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாகவே இருக்கும். ஸோ நான் வந்து அதனால் அப்படியே எடுக்காமல் வச்சுருந்தேன், நல்லா சூடாகவே இருக்குது. அவனை சாப்பிட வச்சுட்டு நான் வந்து துருவி வச்சுருந்தேன் அந்த 2 ஸ்பூன் தேங்காயையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து இந்த புட்டு வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அண்ட் இது கூடவே 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ரொம்ப ஆசையாக கிளறி நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கூட்டி வந்து பயங்கர அழுக்காக இருந்தது, செம தூசியாக இருந்தது. அது மேலே நான் விரிச்சிருந்த அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருச்சு. அதனால் நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி ஸ்கூட்டிக்கு ஒரு கவர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா ஸ்கூட்டி இன்றைக்கி வந்து க்ளீனாக தொடச்சிட்டு இந்த கவரை போட்டு மூடி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இன்றைக்கி நல்லா பல பலன்னு தொடச்சிடலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம க்ளீனிங்க்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் நான் நம்பர் பிளேட்லாம் நான் வந்து மாட்டலை. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து தொடச்சி நம்ம வந்து அந்த கவர் போட்டு மூடி வைப்போம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த வேலையை தான் பண்ணேன். இந்த கவர் வந்து 350 தான் வாங்கியிருந்தேன். நல்லா வந்து என் ஸ்கூட்டிக்குனே அளவெடுத்து தச்ச மாதிரி செமையாக இருந்தது. ஸோ ரெண்டு சைடும் அந்த மிரர்லாம் நல்லா கவராக இருந்தது. அண்ட் இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து மூவ் ஆகாது, காற்றடிச்சா நமக்கு வந்து கீழே விழுகாது. ஸோ நல்லா இருந்தது. இதை நான் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், பட் நான் பண்ணாமல் விட்டுட்டேன். நம்ம ஸ்கூட்டி அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு கவர் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டே இருந்துட்டு இன்றைக்கி தான் ஒரு வழியாக வாங்கி போட்டாச்சு. என் பையன் நான் வந்து அந்த பண்ணிட்டு இருந்த கேப்பில் அவன் வந்து கார்லாம் எடுத்துகிட்டு வந்து கடையை போட ஆரம்பிச்சிட்டான். அங்கே வெளியவே அவனுக்கு நான் எங்க இருக்கணும் அங்க இருக்கணும், அப்பதான் அவனுக்கு பிடிக்கும். என்ன பண்ணனும்? கார் கார
கார வீடியோல காட்டணுமா? இங்கேயே அடுக்கி வச்சிருக்கீங்களா? சூப்பர். அம்மா எல்லாத்தையும் காமிச்சீங்க பாரு. கொசு முக்கியது உங்க கார்ல எல்லாம். உள்ள போயிருமா? ஓ, இது என்ன உங்க கார் கடையா? தள்ளுங்க பாப்பா, உங்க கார் கடையில என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கூட்டி கொடுங்க, நானும் அப்பா ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரோம். கொடுங்க. கொடுக்க மாட்டீங்களா? ஓகே, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்க் வந்து நான் ஒரு ஸ்மூதி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதே தான் நானும் வந்து இந்த டேல லஞ்சாக நான் எடுத்திருந்தேன். மதியத்துக்கு வேறு எதுவுமே நான் சாப்பிடல. பட்டர் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் போட்டு நான் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுவே வந்து ஒரு கிளாஸ்க்கு மேலே வந்திருந்தது. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து குடிச்சு பார்த்தேன். அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக நிறச்சி ஒரு கிளாஸ் கொடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் குடிச்சு பார்க்கும்போது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சரி, மீதி இருக்க அந்த பாதி ஃப்ரூட்டும் போட்டு நம்மளும் இதே குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கும் அதே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ அந்த அவகாடோ வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு போட்டது போக மீதி ஆஃப் ஃப்ரூட் இருக்கும்ல, அதை நான் வந்து எடுத்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பீனட் பட்டர் சேர்த்துருக்கேன். அண்ட் டோன்டு மில்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் அன்னைக்கு செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே மில்க்கு நாட்டு சக்கரை மட்டும் போட்டு அரைச்சது வந்து ஒரு மாதிரி ராஸ் மல்லாக இருந்தது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போவே கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க வெண்ணிலா எசன்ஸ் வந்து லைட்டாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இன்றைக்கி வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 drops சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பீனட் பட்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு ஒரு இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 spoons அளவுக்கு நான் வந்து ஹனி சேர்த்து நல்லா வந்து நான் அரைச்சி நான் குடிச்சு பார்த்தேன். இன்றைக்கி வந்து அந்த ராஸ்மல் இல்லை, டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ அந்த பீனட் பட்டர் சேர்த்தாலே எதுனாலும் டேஸ்ட்டாக வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஓட்ஸ் ரெசிபிலாம் அப்படி தான், ஓவர் நைட் சோக்டு ஓட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் சேர்த்தாலே நல்லா வந்து டேஸ்டியாக வரும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஸ்பூன் சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்தது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து ஃபேட்டு ஜாஸ்தி கவர் ஆகும். பீனட் பட்டர்லேயும் ஃபேட் இருக்கும், இந்த பட்டர் ஃப்ரூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் இருக்கும். ஸோ வேறு மற்ற மீல் வந்து ஃபேட் இல்லாமல் எடுக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் நம்ம வந்து தாராளமாக இந்த ஸ்மூதியோ மில்க் ஷேக் மாதிரியோ நம்ம வந்து போட்டு எடுக்கலாம். ஸோ நம்ம மில்க்கும் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால டோன்டு மில்கில் வந்து அவ்வளோவா நமக்கு வந்து நார்மல் மில்க் கம்பேர் பண்ணும்போது ஃபேட் ஜாஸ்தி இருக்காது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இதே நல்லா இருந்தது அப்படின்றனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் அடுத்து ஒரு ஹாஃப் கிளாஸ் நான் வந்து குடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு மேலே எனக்கு சாப்பிட எதுவுமே தோணலை. அண்ட் ஒரு ஆப்பிள் மட்டும் நான் கட் பண்ணி சாப்பிட்ருந்தேன். ஸோ இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்குன்னு நான் வந்து ஸ்பெஷலாக வேறு எதுவுமே பண்ணல, இதே தான். அதனால் நான் வேறு எதுவுமே வந்து ஹை கலோரி போக வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஈவினிங் ஒரு 4 இருக்கும், 4 to 4:30 இருக்கும் அந்த டைமில் நான் பேபிகானே சூஸ் பண்ணிக்கிட்டேன். பேபிகான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கலோரி கம்மி. ஸோ அதனால் இதை ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ பேபிகான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு 8 or 9 இருந்தது குட்டி குட்டியாக. ஸோ அது ஒவ்வொன்றுமே வந்து 3 calories தான் வரும். மொத்தமாக சேர்த்தாலுமே நமக்கு வந்து 50-60 calories மேலே தாண்டாது. ஸோ அதனால் அதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சைடில் வந்து நான் காஃபி பவுடர் வாங்கியிருந்தேன் புதுசாக. அதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு எதில் கொட்டி வைக்கிறதுன்னு தெரியாமல் வச்சுருந்தேன். நான் பழைய காஃபி பவுட்ரு அந்த டப்பா வந்து கண்ணாடி பாட்டில் வந்து தீந்து போனது இருந்தது, அதை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதில் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ பேபிகான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து மசாலா வெளியே மட்டும் கோட்டாயிருக்கும், உள்ளே வந்து ஒரு மாதிரி அந்த தண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம சோளத்தோட தண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு நம்ம வந்து மேரினேஷன் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் 4 நாளாக கட் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட பெரிய கத்தி நான் வந்து வாங்கியிருந்தேன்ல, அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு தான் வந்து எனக்கு யூஸ் ஆகும். ஸோ நல்ல பெரிய பொட்டேட்டோஸ் கட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கட் பண்ணணுமா அப்படின்போதே நான் வந்து ரொம்ப ஆசாசியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து சூப்பராக பேபிகான்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபில்டர் காஃபிக்கும் வந்து ஃபில்டர் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 80% காஃபி 20% சிக்கோரி இருக்க மாதிரி சூப்பரான வந்து ஒரு காஃபி பவுடர்னு தான் சொல்லணும். செம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஷாப்பில் போயிட்டு ஃபில்டர் காஃபி குடிப்போம்லாம், அதே மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணிக்க முடியும். லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த பேபிகான்ஸ்லாம் நான் வந்து பாயில் பண்ணி நான் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து மசாலாலாம் போட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இதையும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். காலையிலேருந்து நான் இன்னும் குளிக்கல, அதே பிளாக் கலர் குர்தா செட்டோட தான் அலைஞ்சிட்டு இருந்தேன். சுடுதண்ணியில் உப்பு சேர்த்து கரெக்டாக வந்து ஒரு 2 to 3 minutes போட்டு நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துகிட்டு மசாலா போட்டால் கரெக்டாக இருக்கும் போல் இருக்குது. நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஏர் ஃப்ரையரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவேன்ல, அதே மெத்தடை தான் நான் வந்து இதுக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தேன். மசாலாஸ் மட்டும் வந்து நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து அதில் அவங்க யூஸ் பண்ணியிருந்த மசாலாவெல்லாம் என்கிட்ட இருந்தது அப்படின்னால அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி வேக வச்சதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து அந்த மசாலாலாம் என்னென்ன சேர்த்தேன் அப்படின்றத காட்டுறேன். பட் இவ்வளோ மெனக்கட்டு சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஒரு ரெசிபி வந்து
ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து கிடையாது. இவ்வளோ மசாலாஸ் ஆட் பண்ணி அவ்வளோ டேஸ்டியாக வரலை. ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பாருங்கள். தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருந்தேன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருந்தேன், மஞ்சத்தூள் வந்து லைட்டாக சேர்த்துருந்தேன், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருந்தேன், அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடரு. ட்ரை மேங்கோ பவுடரும் நான் வந்து வாங்கி வச்சுருந்து யூஸ் பண்ணாமலே தான் இருந்தது. ஸோ எல்லாமே இருக்கே அப்படின்றக்காக சேர்த்துருந்தேன். அண்ட் சீரகம், சோம்பு, மிளகுத்தூள் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆக மொத்தம் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையான்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ மசாலாஸ் ஆட் பண்ணி ஹெவியாக தான் இருந்தது. அவ்வளோ டேஸ்டியாக ஒன்றும் எனக்கு பெட்டராக இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட மாட்டேன். பட் வந்து நான் பண்ணுற டயட் ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கம்மியான மசாலாஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தது. எகைன் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுவேனான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டேன். இப்போ மசாலா வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்வீட் பேபிகார்னில் வந்து கோட் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி வந்து டார்க் சோயா சாஸு. அவங்க சொன்னதிலே நான் வந்து சேர்க்காதது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் மட்டும்தான் சேர்க்கலை. லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நான் வந்து ஆளுக்கு ஒரு ஃபில்டர் காஃபி எனக்கு ஒன்று அத்தைக்கு ஒன்று போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதான் வந்து தலைக்காய வச்சுக்கிட்டே ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்படியே வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். பேபிகார்ன் வந்து ரெடி பண்ணி இன்றைக்கி சூப்பராக சாப்பிட போகிறோம் அப்படின்ன மாதிரி அப்போ நினச்சிட்டு இருந்தேன். நல்லா வராதுன்றது எனக்கு அப்போ தெரியல. ஸோ நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து இமேஜின் பண்ணியிருந்தேன். பட் நல்லா வரல. ஓகே, பேபிகார்ன் ஃப்ரைஸ் வந்து எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்றத காட்டுறேன். எப்பயும் போல் ஏர் ஃப்ரையரை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேபிகார்ன் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தல அதெல்லாம் வந்து அந்த பேஸில் இந்த மாதிரி வரிசையை அடுக்கிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பப்போ எடுத்துகிட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு ரொம்ப அங்கே பக்கத்துலேயே இருந்து பார்த்து பார்த்து கவனமாக தான் பண்ணேன். ஆனாலும் வந்து எனக்கு கருகலை, குக் ஆகாமல் வரலை, மசாலா நல்லா கோட் ஆகிருந்தது. பட் வந்து நம்ம பண்ணியிருக்க அந்த இவ்வளோ வேலைக்கு இந்த ரெசிபி வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து கிடையாது. மற்றபடி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட முடிகிற அளவுக்கு தான் இருந்தது. கேவலமான டேஸ்ட் அப்படிலாம் நான் சொல்லிட மாட்டேன். பட் இவ்வளோ மெனக்கடுறதுக்கு நம்ம வந்து கிச்சன்லேயே நம்ம வந்து அப்படியே கையோட வடசட்டியில் போட்டு ஏதோ ஒன்று நம்ம வேக வச்சு சால்ட் பேப்பர் போடுறது இல்லை வந்து ஏதாவது பொரியல் மாதிரி பண்ணுறது, ஸோ அதுவே பெஸ்ட்டு. மேரினேஷன்லாம் பண்ணி வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஓகே, இந்த டேல என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நந்தினி பிராண்டில் இந்த டோன்டு மில்க் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது அப்புறம் ராகி ஃப்ளவர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த டோன்டு மில்க்கு, ஸ்கிம்டு மில்க்கு, ஆல்மண்ட் மில்க்கு, கேஷ்யூ மில்க்கு இதெல்லாம் வந்து நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நமக்கு நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இந்த பழமுதிர், அப்புறம் வந்து இந்த நீல்கிரீஸ், இந்த மாதிரி ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணுவோம், எல்லாமே இருக்க மாதிரி சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஷாப்பிலலாம் எல்லா இடங்கள்லையுமே நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா 90 நாளும் என்னமோ ஓப்பன் பண்ணாமல் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓபன் பண்ணலனா நமக்கு வந்து கெட்டு போகாது. ஓபன் பண்ணிட்டோம் அப்படினா 3 to 4 டேஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து 60 கலோரி தான் வரும் நமக்கு வந்து 100 ml. சோ நமக்கு வந்து கலோரி கம்மி, ஃபேட் கம்மி. நம்ம நார்மலா எடுக்கிற மில்க்குக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ராகி ஃப்ளார் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் யூஸ் பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதையே எனக்கும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து அடுத்த நாள் ஜிம்முக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து அவங்க குக் பண்ணி கேட்பாங்க. ஸோ முன்னாடி நாளே கூழ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். அடுத்த நாள் அவங்க காலையில் எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதிலேருந்து நான் வந்து அதையே நம்ம தனியாக எதுவும் செஞ்சுட்ருக்க வேணாம் அப்படின்றக்காக அதுலேருந்தே நான் வந்து எடுத்துக்குவேன். ஸோ இந்த டேல டின்னர் வந்து பார்த்திங்கன்னா பழைய ராகி கூழ் கொஞ்சம் இருந்தது, அதில் கொஞ்சம் தயிரும் சேர்த்து சூடாக வந்து நான் ரெடி பண்ணியிருந்த அந்த ராகி கூழும் கொஞ்சம் சேர்த்து இதே தான் நான் வந்து இந்த டேக்கு டின்னராக நான் எடுத்திருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நிறையா எனக்கு வந்து ராகி கூழும் ஒரு 2 எக் ஒயிட்டு அண்ட் இந்த டேயில் நான் வேறு எதுவும் கார்பு ஜாஸ்தி எடுக்கல அப்படின்றனால வந்து ஒரு 3 பீஸ் சக்கரவள்ளி கிழங்கு அண்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த பேபிகார்ன் ஃப்ரை அது கொஞ்சம். ஸோ கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது காரமாக கொஞ்சம் நல்லாயிருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வந்து என்னோடய டின்னர் வந்து நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா ஃபில்லிங்காக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த டின்னர். அண்ட் நான் வந்து இப்போது வேறு எதுவுமே ஃபேட்டு ஜாஸ்தி இருக்க மாதிரி எடுக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியமே நான் அந்த பட்டர் ஃப்ரூட் ஸ்மூதி எடுத்திருந்தேன் அண்ட் ஈவினிங் ஒரு காஃபி குடிச்சிருந்தேன். மார்னிங் வந்து 10 ஆல்மண்ட்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதிலேயே எனக்கு வந்து தேவையான ஃபேட் வந்து எனக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சிக்கன், மீன் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்கலை. அண்ட் எக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ப்ரோட்டீனுக்காக. எல்லோ எடுத்திருந்தேன் அப்படின்னா ஃபேட் ஜாஸ்தி கவர் ஆகும் அப்படின்றனால எடுக்கலை. ஓகே, இந்த டேயில் நான் எப்படி சாப்பிட்ருக்கேன், எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி டிக் பண்ணலாம். ஆல்மண்ட்ஸ் எடுத்திருந்தேன்,
எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து டிக் போட்டுக்கிறேன். வெஜ்ஜு ஃப்ரூட்டு, வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபிக்கான, ஃப்ரூட்டுக்கு வந்து அந்த பட்டர் ஃப்ரூட்டு, ஸோ எல்லாம் எடுத்திருந்தேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி ஆர் ப்ரௌன் ரைஸ் இருந்த இடத்துல வந்து நான் ராகி கூழ்னு போட்டுக்கிறேன். ராகி கூழ் வந்து நமக்கு ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும். ஸோ ராகி கூழும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஓகே, இந்த டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி போச்சு. நாளைக்கு டேயில் நான் எப்படி டயட் பண்ணேன், நாளைக்கு என்னோடய வெயிட் என்ன அப்படின்ற மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வ்ளாக் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.